ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேர பட்டு சாரீஸ். ஸோ எப்போவுமே குபேர பட்டு தான் ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து குபேர பட்டுவில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான், செல்ஃப்லேயும் இருக்கும் கான்ட்ராஸ்ட்லேயும் இருக்கும். ஓரளவுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட் மட்டும் நியூ பேட்டர்ன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து இந்த எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் வந்து 250 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். சாரியோட வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் செல்ஃப் பேட்டர்னில். சாரி மட்டும் போதும் அப்படின்னா 1150 ப்ளஸ் ஷிப்பிங். ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் வேணும், வெல்வெட் சீக்வன்ஸ் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா 250 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் பார்க்குற இதெல்லாம் வந்து ரீஸ்டாக் கலெக்ஷன் தான். ஸோ இதில் வந்து லாவெண்டர் லிலாக் லாவெண்டரில் ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பீச், இந்த பீச் கலர்லேயும் வந்து உங்களுக்கு ரீஸ்டாக்ல வந்திருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தான் செல்ஃபில் பார்க்குறது ஃபுல்லாகவே உங்களுக்கு ரீஸ்டாக் கலெக்ஷன் தான். அதேமாதிரி ஃபுல்லி கான்ட்ராஸ்டில் பார்க்குறதுமே வந்து ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து நம்ம வந்து ப்ரீமியம் மட்டும்தான் போஸ்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீஸ் ரொம்ப கம்மியாக மட்டும்தான் அப்டேட். அதுலேயுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் நல்ல ஒரு டிசைன் வந்துச்சு, மெட்டீரியல்லே கொஞ்சம் வந்து நல்ல மெட்டீரியலாக வருது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதுமாரி நான் நிறைய டைம் நம்ம ரீசன் சொல்லியிருக்கேன், என்ன ரீசன்னால நம்ம ப்ரீமியம் தான் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணுறோம், லக்ஸுரி குவாலிட்டி பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ அது என்னன்றது சொல்றேன். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லி பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட், பார்டரும் பல்லும் வந்து செல்ஃப் வந்துடும். இது வந்து நேத்து வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ல பிளவுஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ன்ல வர மாதிரி சாரீஸ் போட்டிருந்தோம். ஆனா நேத்து போட்டிருந்த டிசைன்ஸ் வேற, இன்னைக்கு போட்டிருக்கிறது வேற டிசைன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா அரைவல் ஆயிருக்கு. வந்து பீகாக் பார்டர் சாரீஸ்ல வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல பிளவுஸ் எம்ப்ராய்டரி பிளவுஸ் வந்து அரைவல் ஆயிருக்கு. டோட்டலா நேத்தி போட்டிருந்ததும் இன்னைக்கு போட்டிருக்கிறதுக்கும் டிசைன்ஸ் வேற, சில இது வந்து கலர் காம்பினேஷன்ஸ் ஒரே மாதிரி கூட வரலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பட் டிசைன்ஸ் வேறு, நேத்தி போட்டது இன்றைக்கி ரிப்பீட்டட் கிடையாது, டிசைன் வேறு. ஸோ என்ன அப்படின்னா குபேரப்பட்டுவை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா 750-800 ரேஞ்சஸ்லாம் இருக்குது குபேரப்பட்டுவில். அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா டூப்ளிகேட் குவாலிட்டி கூட 600 தான் குபேரப்பட்டு இருக்குது. நேம் வந்து குபேரப்பட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு சாரிக்கு போனாலுமே கோராமஸ்லின் அப்படி தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கும்போது கோராமஸ்லின் வந்து ப்ரீமியம் இருந்தது. நம்ம வந்து நார்மல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டோம், ஸ்டார்டிங்கில் ப்ரீமியமில் நிறைய போட்டோம். ஆனால் வந்து ப்ரீமியம் ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லோ குவாலிட்டி ஒன்று வந்துட்டு இருந்தது. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் குவாலிட்டியில் 400 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 350 ருபீஸ் 400 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோரா மஸ்லின்னு போட்டாங்க. ஸோ அதெல்லாம் டூப்ளிகேட் குவாலிட்டி. ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுமே ஒரு 750-800 ரேஞ்சஸ்க்கு பேரப்பட்டு வந்து ஏன் போடுறது கிடையாது, மெட்டீரியல் கம்ப்ளைண்ட் வரும் ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்று வந்து அது வந்து ஒரு மாதிரி மெட்டீரியல் வந்து வளவளப்பாக ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த சாரி பட்டது ஏதோ ஒரு உங்களை ஆங்கிளட்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பட்டது கூட அப்படியே சாரி ஃபுல்லாகவே இழுத்த மாதிரி ஆகிடுது. அது ஒன்று. இன்னொன்று வந்து உங்களுக்கு மெட்டீரியல் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. நீங்கள் 1 or 2 டைம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி மெட்டீரியல் குவாலிட்டி இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குபேரப்பட்டுவை பொறுத்த வரையும் அடுத்து வந்து இப்போ நம்ம டிஜிட்டல் சாஃப்டி வந்து பார்த்துட்ருக்கோம். குபேரப்பட்டுலேயே நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஸ்டாக் வந்திருக்கு. நிறைய பேர் இது கேட்டிங்க, அப்போதைக்கு இல்லை இப்போ நிறைய பேர் ரீஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் குபேரப்பட்டு வந்து ப்ளவுஸ் மட்டும் எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி குபேரப்பட்டு அப்டேட்ஸில் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குபேரப்பட்டுவை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஜரி இருக்க சாரி. இது வந்து ஒரு பட்டு சாரியை வந்து எப்படி சொல்கிறது, காம்ப்ரமைஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல, ஒரு ப்ரைஸில் காம்ப்ரமைஸு. ஒரு பட்டு சாரி வந்து போய் நம்ம வந்து எல்லா அக்கேஷனுக்குமே ரொம்ப ப்ரைஸ் போட்டு வாங்க முடியாது. ஒரு 3000 ரேஞ்ச், ஒரு ஸ்டார்டிங் மினிமம் 3000 ஒரு சில்க் சாரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அவ்வளோ ப்ரைஸ் போட்டு வாங்க முடியாது. அதனால தான் அதை வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த குபேரப்பட்டு வந்தது. அதுவும் இல்லாமல் பட்டு சாரியில் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்காது. இது வந்து இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக கொடுத்துக்கு ஒரு ரிச்சாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியல் வேணுங்கிறதுக்காக தான் குபேரப்பட்டு வந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபுல் சரி இருக்கிற சாரி நல்ல ஒரு சாஃப்ட்னிங் ஸ்மூத்னிங் கொடுத்து நல்ல ஒரு ஷைனிங், உங்களுக்கே தெரியும் குபேரப்பட்டு வரது எவ்வளோ ஷைனிங் மெட்டீரியல்னு சொல்லிட்டு அவ்வளோ இது கொடுத்த ஒரு சாரியை நம்ம என்ன ப்ரைஸ் போட்டு எடுத்தால் அந்த சாரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும்னு ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்கள். இன்னொன்று நானே சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியோட
அந்த சொன்ன ஒரு 750-800 அந்த ப்ரைஸில் இருக்க சாரீஸ்லாம் அவ்வளோ கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ டிசைன், டெய்லி ஒரு 100 டிசைன் ஆச்சும் வந்து கூட வரலாம். ஏன்னா வந்து அவ்வளோ டிசைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த இதில். உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய ஷாப்பில் பார்த்துருக்கலாம், சில ஆன்லைன்லேயே நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், நிறைய டிசைன்ஸ் வரும், கலர் காம்பினேஷன்ஸாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் வரும். ஸோ அவ்வளோ இருந்து கூட நம்ம ஏன் இந்த மெட்டீரியலை ப்ரிஃபர் பண்ணல சொல்லுங்களேன். நிறைய கலர் காம்பினேஷன் கிடைக்கிது அது. ஸோ வந்து நிறைய டிசைன்ஸ் வருது, நம்மளும் அந்தமாரி எடுத்து போடலாம் அப்படின்னு நம்ம ஏன் பண்ணலை சொல்லுங்கள். கண்டிப்பாக முடியல, ஏன்னா வச்சுக்கோங்களேன் மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ ரிப்பீட்டட் கஸ்டமர் நம்மக்கிட்ட நிறைய வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஓரளவுக்கு ஒரு ஒரு 250 அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸாக இருந்தால் கூட, ஒரு 200-300 எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் இருந்தால் கூட மெட்டீரியல் நல்லா கொடுத்துட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம மெட்டீரியலே நல்லா கொடுக்கும் போது கூட சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி லைட்னிங்கில் கலர் வேரியேஷன்ஸ் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு. இது எல்லா கலருக்குமே கிடையாது, ஒரு சில கலருக்கு கண்டிப்பாக அக்கர் ஆகும், நான் ஆகவே ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன், அப்படி ஆகாதுன்னு நான் சொல்லவும் முடியாது. ஏன்னா எவ்ரி கஸ்டமருக்கும் நம்ம வந்து அந்த என்னென்ன ஃபார்மெட் முன்ன ஃபோட்டோகிராஃபி லைட்னிங் பற்றி எவ்வளோ கஸ்டமருக்கும் அந்த பேமெண்ட் டீட்டெயிலோடய அனுப்பிடுவோம், அப்போ தான் அது கண்டிப்பாக வந்து அது ஒரு பார்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம எவ்ரி கஸ்டமரும் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி லைட்னிங்கில் கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும், சில கலர் பார்க்குறதுக்கு லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், வரும்போது டார்க்காக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஜரி இருக்குது அப்படின்னா அந்த ஜரி மேலே வந்து படும்போது அது எந்த ரொட்டேஷனில் வந்து சாரி 360 டிகிரி 90 டிகிரி என்னமாதிரி ஒரு ரொட்டேஷனில் வைக்கும் போது ஷேடு வந்து அந்த லைட்னிங் எஃபெக்டில் மாறுது. ஸோ அதனால தான் அது சொல்லியிருப்போம். ஸோ அதுவே வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வரும்போது மெட்டீரியல்லையும் நம்ம கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து அந்த மாதிரி இதில் கலர்ஸ் நிறையா இருந்தாலுமே குவாலிட்டி நிறைய எப்படி சொல்கிறது டிசைன்ஸ் நிறையா இருந்தாலுமே அந்த மெட்டீரியல் நம்ம எடுக்கிறதே கிடையாது. ஸோ அடுத்து நம்ம டூவில் பார்க்குற சாரி பார்த்தீங்க அப்படின்னா லினன் சாரீஸ். ஸோ லினன் சாரியில் வந்து நேற்று இந்த பேட்டர்ன் இந்த காப்பர் ஜரி வீவிங் நேற்று வேறு டிசைன் போட்டோம். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி காப்பர் ஜரி வீவிங்கில் லினன் சாரியில் வேறு டிசைன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதே லினனில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி பேட்டர்னில் ஜெக்காட் ப்ளவுஸ், கான்ட்ராஸ்ட்டு ஜெக்காட் ப்ளவுஸ் போட்ட மாதிரி சாரி போட்டிருக்கோம். அடுத்து லினன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து நல்ல ஒரு ரிச்சான லினன் மெட்டீரியல் குவாலிட்டியான லினன் போட்டிருக்கோம். அடுத்து ஃபுல் ஜரி சாரி லினன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆஃபீஸ் வேர் லினனாகவே இருக்கும், ஒரு சிம்பிளாக எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி இந்த மாதிரி பேட்டர்னில் லினன் நிறையவே போட்டிருக்கோம். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் லினனில். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் ஒரு சாரியே இப்போ லினன்லேயே ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் போடும்போது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக 750 போடும், அது நம்ம நார்மலாகவே சொல்லிட்டோம். அப்போ அது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள லினன் சாரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு சிம்பிளாக கூட இருக்கலாம், அதே லினன் பார்த்தீங்க அப்படின்னா 1000 மேலே இருக்கும் போது அப்போ அது எப்படி குவாலிட்டி இருக்கும் அதை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிக்கணும். அப்போ ஆஃபீஸ் வேர் லினன் அப்படின்னா 750, நான் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனே எதுக்கு சொல்கிறோம், ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் என்ன டெய்லி நம்ம ஒரு ஒர்க் போகிறோம், டெய்லி நம்ம சாரி வியர் பண்ணும் போது டெய்லி நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வந்து எப்படி சொல்கிறது 1000 மேலே ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1000 பிலோ தான் வந்து அந்த ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸில் நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அது ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரைஸை வச்சு வந்து ஃபஸ்ட் வேரி பண்ணிக்கோங்க, மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றது வேரி பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், குபேரப்பட்டவை பொறுத்தவரையும் நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியில் எடுக்கணும், நல்ல ஒரு மெட்டீரியலாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரீமியம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு அதையும் மீறி கொஞ்சம் நல்ல என்ன சொல்கிறது லக்ஸுரியாக இருந்தால் கூட ஓகே, ப்ரைஸ் பற்றின எந்த ஒரு இதுவும் இருந்தாலும் நீங்கள் லக்ஸுரி கூட எடுத்துக்கலாம். 1399-1450 இந்த ரேஞ்சஸில் இன்னமும் இருக்குது, 1550-1600 ரேஞ்சஸ்லாமே கூட இருக்குது. பட் நம்ம போடுற ப்ரீமியம் சாரியே ஒரு சில பொட்டிக்கில் வந்து 1150 நம்ம போடுற ப்ரீமியமே பார்த்தீங்க அப்படின்னா 1450-1550 போட்டிருக்காங்க. நான் நிறைய பேஜஸில் பார்க்குறேன், நிறைய சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் சாஃப்ட் சில்க் அப்படின்ட்டு போட்டு சேம் குபேரப்பட்டு சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1700 ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க. அதுலேயுமே நிறைய பேர் ரிவ்யூஸ்லாம் வந்து மெட்டீரியல் நல்லா இருக்கு, அது வந்து எப்படி சொல்கிறது கரெக்டாக அதே மெட்டீரியல் நமக்கு தெரியும், பட் அதே 1700 போடும்போது கூட கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெலாம் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த ப்ரைஸில் போடும் போதே வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து அந்த 850 கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம கிளாரிஃபை கிளியர் பண்ணிக்கலாம், நம்ம ஏன் அந்த ரேஞ்சஸில் ப்ரைஸில் சாரி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். அப்போ அது நான் சொன்ன மாதிரி தான், நிறைய டிசைன் நிறைய கலர்ஸ் கிடைக்கும் போது நம்ம அதை போட்டால் கஸ்டமர் கிட்ட நல்ல மூவிங்கில் இருக்குமே அப்படின்னு நான் போடலாம் இல்லை, நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி
பாருங்களா, கண்டிப்பா நான் போடலாம் அந்த மெட்டீரியல், நான் பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய கலர்ஸ் கிடைக்குது, நிறைய கலர் காம்பினேஷன். இப்போ நம்ம குபேரப்பட்டு போடும் போதே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த கலர் காம்பினேஷன்ல இருக்கா அப்படின்லாம் கேப்பீங்க. சோ அதெல்லாம் நம்ம கிட்ட சில கலர் காம்பினேஷன் இருக்காது, ஆனா அது வந்து அந்த லோ குவாலிட்டி மீன் 750 ரேஞ்சஸ்ல உள்ள குபேரப்பட்டுல இருக்கும். ஆனா அது எனக்கு சாட்டிஸ்ஃபைட், மெட்டீரியல் சாட்டிஸ்ஃபைட் கிடையாது, நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்கன்றதுனால தான் அந்த மெட்டீரியல் எடுக்கிறதே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்பர் த்ரீல பாக்குறது வந்து உங்களுக்கு சாஃப்ட் பட்டோலா சில்க் சாரி. சாஃப்ட் பட்டோலால அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து காஞ்சி டைப் பார்டர், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு பட்டு சாரிக்குள்ள பார்டர் மாதிரி கொடுத்த மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ நார்மலாக 1050 ப்ளஸ் ஷிப்பிங் போடுவோம். காஞ்சி டைப் பார்டராக இருந்தால் ஒரு சில காஞ்சி பார்டர் வந்து 1150 ப்ளஸ் ஷிப்பிங், சில காஞ்சி பார்டர் 1250 ப்ளஸ் ஷிப்பிங் பட்டோலாமே இருக்குது. ஃபைனலாக 1250 ப்ளஸ் ஷிப்பிங் வரைக்கும் நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே பட்டோலா இது வரைக்கும் நம்ம அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் போட்டதில்லை. இது வந்து நல்லா அழகாக காஞ்சி பார்டரில் 1150 போட்டிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு இருக்கிற மிச்ச பட்டோலா எல்லா சாரீஸுமே 1150 ப்ளஸ் ஷிப்பிங்கில் உள்ள சாரி, 1050 ப்ளஸ் ஷிப்பிங்கில் உள்ள பட்டோலா சாரீஸ் தான் போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய நியூ பேட்டர்ன் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்க்குறதுலாம் நியூ பேட்டர்னாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல், நல்ல ஒரு எது சொல்கிறது, நல்ல ஒரு யூனிக்காக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளோட சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கலெக்ஷன்ஸ்லாம். இன்னொன்று வந்து பட்டோலாவில் ஒரு சில சாரீஸ் வந்து டூ டோன் ஃபேப்ரிக்காக இருக்கும், ஃபேப்ரிக்ரேட் வந்து டூ டோனாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், ஸோ இந்த பட்டோலா வந்து டூ டோனாக வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேடில், ஒரு லைட் ஷேடில் வந்து ஒரு மாதிரி பர்பிள் மாதிரியும், ஒரு லைட் ஷேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயலட் மாதிரியும், ரெண்டு டோனாக வந்து தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி டோன், இல்லை எனக்கு சிங்கிள் டோனாக வேணும்னா நீங்கள் சிங்கிள் டோனில் இருக்கிற மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா எனக்கு டூ டோன் ஓகேனா டூ டோனில் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொன்று வந்து, பட்டோலா சாரியில் வந்து என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டாக் அப்போ சில டைம் ரீஸ்டாக் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சாரி ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ஒன்று தான், ஆனால் வந்து ஒரு மைல்டு சேஞ்சஸ் பார்டரில் வந்து, பார்டரே டோட்டலாகவும் மாறாது, பார்டரில் டிசைன்ஸ் ஏதாவது கொஞ்சம் மாறலாம். ஏன்னா பார்டரில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ பார்க்குறோம்ல இந்த கீழே ஒரு ஜரி பார்டர் இருக்குது பாருங்களேன், அதில் வந்து இதில் ஒரு மாதிரி ஸ்ட்ரைப் லைன், வேர்டிக்கலில் ஸ்ட்ரைப்பில் லைன் போட்ட மாதிரி இருந்துச்சு பாருங்கள், அது வந்து கூட உங்களுக்கு ஸ்ட்ரைப் லைன் மாதிரி இல்லாமல் ஜரி பார்டரில் எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் கூட வரலாம் அட் ரீஸ்டாக்ல. பட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சாரி ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதுமாதிரி ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் வந்து ரீஸ்டாக்ல இருக்கலாம். இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இந்த பேட்சில் இருக்கிற சாரியில் ஆர்டர் வந்துடுச்சு அப்படின்னா இந்த பேட்சே அனுப்பிடும். சப்போஸ் ரீஸ்டாக்ல அப்படின்னா சின்ன சேஞ்சஸ் தான், ரொம்ப சேஞ்சஸ் வராது, சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ராங்கான மீடியாவாக நம்மளோட பேஜ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு தான் ஆர்டர் பண்ணணும். நீங்கள் உங்களோட அமௌண்ட் போடும் போது நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு உள்ள எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இது கரெக்டாக இது தப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஃப்ரீயாக சொல்லிடும். அது இல்லாமல் எவ்ரி கஸ்டமர்ஸ்க்கும் பேமெண்ட் டீட்டெயிலோடு நான் இப்போ என்னென்னலாம் சொல்கிறேனோ அதெல்லாம் ஒரே ஃபார்மெட்டில், அப்படியே ரிட்டன் ஃபார்மெட்டில் இருக்கும். அது ஃபுல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரு அதான் நான் சொன்ன ஒரு ட்ரஸ்டாக இருக்கணும், ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும், இதுமாரி ஒரு இடமா தான் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறவங்க வாங்காமல் போகலாமே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். நீங்களாம் இதை எதுக்கு வீடியோவில் சொல், என்கிட்ட ஒன் ஆர் டூ கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதிலேயே சிஸ்டர் வீடியோஸில் வந்து நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்க அப்படின்லாம்னு சொல்லிட்டு. பட் இதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, வாங்க வேணாம்னு இஷ்டப்படுறவங்க வாங்க வேணாம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அது வாங்கினதுக்கப்புறம் அதுக்கான அந்த எனக்கு வந்து அவங்களுக்கு மைண்டே செட் ஆகாது, ஒரு சில பேர் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்மளால் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம இவ்வளோவும் சொல்லியும் ஓகே இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க, அப்போ அவங்கக்கிட்ட மெட்டீரியல் கரெக்டாக இருக்கும், அமௌண்ட் போட்டால் அவங்களுக்கு கரெக்டாக ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு யார் நம்பி பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க சாட்டிஸ்ஃபைடாக கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அந்த சாரி. அதனால் அது அவங்களுக்கும் ஒரு திருப்தி, நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு அவ்வளோ ஃப்ரீயாக வந்து எல்லாத்தையுமே வீடியோவில் சொல்கிறோம். வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னால் கூட நீங்கள் வந்து கேட்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோலையுமே அதையும் வந்து கண்டிப்பாக நான் வந்து அதோட இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லிடுவேன். அப்போ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் நம்ம கிட்ட வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.